ஹலோ சார், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? சித்ரா தேவி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நானே நேர்ல வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தது. நான் செலக்ட் பண்ணத நீங்க கொடுத்து விடலனா என்ன அர்த்தம்? என்னது என்ன சொல்றீங்க? கன்ஃபார்மா சொல்லலையா? பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன் அவ கேட்க மாட்டான். இப்ப யாரையோ போட்டு அவ ஃபயர் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுலாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. என்ன ஆட விடுங்க, நான் போறேன். உங்ககிட்ட யார் சார் வேணான்னு சொன்னது உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன்னா எப்பவும் மாற மாட்டேன். எவ்வளவு வருஷமா நீங்க என் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் என் குணம் தெரியலண்ணா. எப்படி நான் சொன்னது சொன்னதுதான். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சரி, கொடுத்து அனுப்புங்க. போன வைங்க. சித்ரா, ராமன் வீட்டுக்கு வரலையா? ஏன், உனக்கு தெரியாதா? என்னை விட உனக்கு தானே அவன் மேல அக்கறை அதிகம். என்ன அப்படி பாக்குற? சுட்டு பொசுக்கிடுவியா? நான் என்ன தப்பா அவ பேசிட்டேன்? இந்த பாரு சித்ரா, இந்த உலகமே உன் காலடியில கடக்கணும்னு நீ நினைக்கிற. நீ சிரின்னா சிரிக்கணும், அழுன்னா அழகணும். அப்படியெல்லாம் நடக்காது சித்ரா. இத பாரு சித்ரா, ராம பாரு எப்படி வாடி போயிருக்கான்னு பாரு. நீ அவகிட்ட பேசாதால அவ எவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கான் தெரியுமா? பாரு, அவ உன் மகன். அவனை பார்க்க பாவமா இருக்கு. அவனை மன்னிச்சிடேம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்க போற? சுமித்ரா, நான் அப்பவே சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டான்னு. ஏன் திரும்ப திரும்ப மூக்க நுழைக்கிறீங்க? ஓஹோ, அப்படியா? நாங்க உள்ள நுழைய கூடாதா? நீ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? நீ செஞ்சது தப்புன்னு உனக்கே தெரியும். ஆனா அத வீம்பு கொத்துக்க மாட்டேன்ற. இவ்வளவு காலமாகியும் நீ மாறுவே நினைச்சேன், நீ மாறல. இதுக்கு அப்புறமும் நான் பேசிக்கிட்டு இருந்தா என் முட்டாள்தனம். தாயே, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடு. அம்மா, நான் பேசி ஆகணும், நீங்க கேட்டே ஆகணும், ப்ளீஸ். சாரிடா, நீ பேசுற எதையும் கேக்குற ஐடியால நான் இல்ல. அம்மா ப்ளீஸ், மா ப்ளீஸ். ஏய் மா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கறேன் மா. மன்னிப்பா? ராம் சக்கரவர்த்தி மன்னிப்பு கேக்குறாரா? ஏய், நீ எதுக்காக மன்னிப்பு கேக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராம். காலம் பூரா உனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமை வேணும். அதுக்கு தானே இங்க பார், இனிமே என் மருமக உனக்கு அடிமை வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. வேற எப்படி? வேற எப்படின்னு சொல்லு. இத பார் ராம், நீ அவ மேல வச்சிருக்கிற பாசம் எப்ப உண்மையானதுன்னு நான் உணர்றனோ அப்போ நான் உன்னை நம்புறேன். அதுக்கு முன்னாடி உன் நாடகத்தை எல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. ஏய் போடா மா.